அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். சம்பிரதாய வரவேற்புன்னு சொல்லிட்டாங்க, அதனால எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு போயிட முடியாது இல்லையா. அமீரக தமிழ் மன்றத்துல ஒரு இலக்கிய கூடல் இருந்தாலே ஒரு மகிழ்ச்சியான தருணம் எங்களுக்கு. ஏன்னா இலக்கிய கூடம் அப்படின்னாலே யாருமே வரமாட்டாங்க. அமீரக தமிழ் மன்றம் நிகழ்ச்சினாலே எப்பவுமே பிரம்மாண்டமா பெரிய அளவுல பெரிய அளவுல ரொம்ப நிறைவான கூட்டத்தோட தான் ஏற்பாடு பண்ணி வழக்கம். ஆனா இப்படி ஒரு இரண்டு எழுத்தாளர்கள் பிரபலங்கள் வராங்க அப்படின்ற பொழுது நாங்க நடத்திருக்கலாம், இதையும் பெரிய அளவுல நடத்தி இருக்க முடிஞ்சிருக்கும். எப்படி பிரபலப்படுத்திருக்கணும்னா, திரைக்கதை வசனம் எழுதிய அங்காடி பெரு மற்றும் நான் கடவுள் எல்லாம் திரைக்கதை வசனம் எழுதிய ஜெயமோகன் அவர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு தான் யார் அது அப்படின்னு பார்க்க வந்திருப்பாங்க. அந்த அளவுதான் இருக்காங்க மக்கள். ஏன்னா ஒரு திரைத்துறையை சார்ந்தவங்கன்னா எப்படி இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இருப்பாங்கன்ற ஆர்வம் இருக்கும். ஆனா ஒரு எழுத்தாளர் அப்படின்னு வரும்பொழுது யாருக்கும் அந்த ஆர்வம் வந்து தோய்வாயிடுது. ஏன்னு அப்படின்னு தெரியல, எங்களுக்கும் தெரியல. அதனால நாங்க அந்த ஒரு அடையாளத்தோட அடைமொழியோட அழைக்க வேண்டாம். ஒரு இலக்கிய கூடம் இலக்கிய ஆர்வங்கள் இருக்கிறவங்க மட்டும் வந்தா போதும் அப்படின்னு நினைச்சதுனால இப்படியான ஒரு சிறிய கூட்டம் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். ஆனா இப்படி ஒரு வார இறுதி நாட்கள்ல கூட உங்களோட கேளிக்கைகள் எல்லாம் ஒதுக்கி எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இப்படி ஒரு விழா நாயகரான சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரு நாஞ்சிலாதன ஐயா அவர்களுக்கும் திரு ஜெயமோகன் ஐயா அவர்களும் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்ள இசைஞ்சதுக்கே நாங்க ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். அவங்க இருவரையும் வருக வருகை என்று வரவேற்கிறோம். இலக்கிய ஆர்வத்துக்காக ஒமான்ல இருந்து கூட நண்பர்கள் வந்ததா கேள்விப்பட்ட ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்களையும் எங்க அமைப்புடைய நிர்வாகிகளையும் இலக்கிய ஆர்வம் உள்ள நண்பர்களையும் இப்படி ஒரு விழா நடந்த காரணமா இருந்த முக்கியமான இவங்க ஜெயமோகன் ஐயா அவர்களுடைய வாசகர் வட்டத்தை சேர்ந்த நண்பர்களையும் எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அன்போடு. நன்றி. ரொம்ப சம்பிரதாயமான விஷயங்களுக்குலாம் நான் போக விரும்பலாமா, அதனால இப்போ அடுத்ததாக நான் ராப்தீல் அவர்கள் நம்ம இந்த வார்த்தை பேசுவாங்க. ஏன்னா ராப்தீல் அவர்கள் நான் பற்றி உங்களுக்கு பெரிய அளவில் எந்த அளவுக்கு தெரியும், அவர் எப்பவுமே தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புறதே இல்லை. அதனால செஞ்சி ரொம்ப பலமாக திட்டம் போட்டு அவரை இன்னைக்கு இங்கே உட்கார வச்சிருக்கேன். அதனால செஞ்சிக்கு என்னுடைய வாழ்த்து கிடப்பதாக தான் ராப்தீல் அவர்கள் இப்போது இரண்டு வார்த்தையில் நம்ம நான் பேசுவேன். அவர் எழுத்து மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார், அதனால் நான் இப்போ பேச விரும்புகிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் இப்போ அடுத்தபடியாக இப்போ வேறு யாரையும் இப்போ வழக்கமாக தமிழ் சங்கங்கள் என்ன நடக்கும்னாக்க, வந்து மேடையிலிருந்து பேசுகிறவங்கள விட மேடைக்கு கீழேருந்து பேசுகிறவங்க தான் அதிகமாக பேசுவாங்க. எல்லாரையும் வரவழைச்சு வாழ்த்துறைங்கிற மாதிரி நிறைய விழுப்பாடு நடக்கும். அந்த விழுப்பாடுகளெல்லாம் தவிர்த்து விட்டு இன்றைக்கி இந்த ரெண்டு பேரை மட்டும்தான் நம்ம பேச அழைக்கப் போகிறோம். அது நம்முடைய நாஞ்சிலோட ஐயா மற்றும் தேவன் ஐயா ரெண்டு பேரும் பேச போகிறாங்க. முதலே குறிப்பிட்ட மாதிரி தமிழுடைய ரெண்டு தவிர்க்க முடியாத இலக்கிய ஆளுமைகள் ரெண்டு பேருமே இங்கே வந்திருக்கிறவங்களே நிறைவாக இருக்கிறது. செஞ்சி தான் முதல் முறையாக இந்த இனத்தோடு அழைக்கலாம். நாங்கள் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் கூடி பேசினோம். பூபதி வந்திருந்தார், சத்யா நண்பர்கள்லாம் வந்துருந்தாங்க. வேறொரு நண்பர் கோபிங்கிற ஒரு நண்பர் வந்திருந்தார், அவரை சந்திப்பதற்காக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சின்ன கூட்டத்தில் இங்கே பதிவர்களுக்கெல்லாம் நான் சேர்ந்து ஒரு சின்ன கூட்டம் போட்டோம். அப்போது இவங்க இப்படி குவைத் போகிறாங்க, குவைத் போகிறதுனால அவங்கள அதே நேரத்தில் இங்கேயும் வரவழைக்க முடியுமா, வரவழைக்கிறதா இருந்தால் இவ்வளோ குறுகிய கால அவகாசத்தில் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் எழுப்பினோம். அப்புறம் அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு பேசி அவங்களுக்கு நேரம் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்வதற்காக கொஞ்சம் அவங்கள்ட்ட கேட்கலாம். அவங்க சம்மதம் தெரிவித்த உடனே மிக விரைவாக எல்லா வேலைகளையும் நடத்தி இடங்களில் முதலாவதாக எந்த இடத்துல நடத்துறதுங்கிற சில குழப்பங்கள்லாம் இருந்தது. அதனால் ஏன்னா ஒரு பெரிய அரங்கில் சொன்ன மாதிரி ஒரு பெரிய அரங்கில் நடத்துறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. சொன்ன மாதிரி இப்போது இவங்க ரெண்டு பேருமே வந்து திரைத்துறை சார்ந்தவர்கள், ஏதாவது ஒரு அடையாளப்படுத்தியவங்களை கூப்பிட்டா தான் மக்கள் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செய்வதற்கு எங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. தீவிரமான வாசகர்கள் மட்டுமே கலந்து கொடுக்குறது தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம். இப்போது அதனால தான் இங்கே இந்த ஒரு சின்ன அரங்கில் ஒரு 60 ஒரு 100 பேர் வருவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். உண்மையிலே அந்த அளவுக்கு மக்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. நம்ம கார்த்தி அங்கேருந்து ஒமான்லேருந்து இன்னைக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அவ்வளோ தூரம் ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னா உண்மையிலே அவர் உண்மையிலே நம்ம பாராட்ட தான் வேணும்னு நினைக்கிறேன்.
அதேமாதிரி அபுதாபிலேருந்து நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. எல்லா இடங்களிலிருந்தும் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரத்துலேயே வரவங்க வராங்க, ஆனால் பக்கத்திலேயே இருக்கிறவங்க யாரும் வருவதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுக்கல. அது அவங்களுடைய விருப்பம், தேர்வு, அவர்களுடைய ஆர்வம், இதை பொறுத்த விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் ஊரில் பங்காருன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எங்கள் ஊரில் கல்குதிரைன்னு ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு தெருவில் யாரையும் நடமாட விடாமல் தேர்ந்திட்டு இருந்த ஒருத்தர். அவருடைய தம்பி ஜான் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் முதல் முறையாக ஒரு நாளைக்கு என்கிட்ட சொன்னார், இல்லை வா உனக்கு ஒரு நான் கதை சொல்கிறேன். ஒரு சாதாரணமான சம்பவத்தை கூட ஒரு கதையை போல ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர் அந்த ஜான் என்ன. அவர் சொன்னார், ஊரில் மறுகால் வந்து கம்பளை குளத்தில் போய் இப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணியார் கடையில் போய் துப்படா வாங்கிட்டு அப்படியே அந்த வரப்பொழியாக நடந்து போய் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் தான் முதன் முறையாக ஒரு கதை எனக்கு சொன்னார். அந்த கதை வந்து அவருடைய வீட்டில் ஒரு அவங்க பங்காரண வீட்டில் வந்து ஒரு சின்ன நூலக மாதிரி ஒரு சின்னதாக ஒரு புக் ஷெல்ஃப் இருக்கும். அதில் ஒரு 50 நூல்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த நூல் எதுவுமே நான் வாசிச்சிடாது. எதுவுமே நான் வழக்கமாக வாசிக்கக்கூடிய வாசகர்களை வழக்கமாக எல்லாரும் விரும்பி வாசிக்கக்கூடிய எந்த புத்தகங்களுமே அதில் இருக்காது. ரொம்ப ஆரம்பமாக தான் நான் சுஜாதாவை வாசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சுஜாதா புத்தகம் கூட அவர்கிட்ட இல்லை. அவர்கிட்ட இருந்த புத்தகங்கள்லாம் வேறு மாதிரியான நாட்களாக இருந்தது. எனக்கு யாருன்னே புரியல, எதுவும் தெரியவும் இல்லை. அது தொடர்ந்து பார்த்தாலே ரொம்ப மிரட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அதனால் விட்டுட்டேன். அப்போ தான் ஜானன் எனக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறார். அவர் தான் நாஞ்சில் நடனையா அவர்களுடைய தெய்வங்கள் ஓனாய்கள்ட்ட பிற சிறுகளை தோப்பிலே ஒரு கதையை எடுத்து அவர் எனக்கு வாசிச்சு கேட்டார். அந்த கதையை அவர் என்ன சொன்னார், சாதாரண சம்பவத்தையே ரொம்ப எளிமையாக ரொம்ப அழகாக சொல்லக்கூடியவர் அவர். அப்போது ஒரு கதையை சொல்லும்போது எவ்வளவு அழுத்தமாக சொல்லியிருப்பார். எங்கள் குளம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும் பெருசாக. அந்த வரம்பு சுற்றி எப்படி நடந்து வரும், அது இங்கே தொடங்கி அங்கே சுற்றி வர வரைக்கும் அந்த கதையை அவ்வளோ மீனமாக சொல்லிகிட்டே வந்தார். எனக்கு ரொம்ப பிரமா அவர் ரொம்ப ரசித்து கேட்ட விஷயத்தை ரொம்ப ஆழமாக ரசித்து கேட்ட பயந்து விட்டார். அதுக்கப்புறம் தான் அது யார் எழுதின கதை அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், நம்ம நாஞ்சில் அனுப்பினா. ஆரம்பத்தில் அந்த கதையை வாங்கும்போது எனக்கு ரொம்ப உருவாக்கிக் கொள்வது கொஞ்சம் சிரமமாகவே இருந்தது எனக்கு. ஏன்னா நான் வாசித்திருந்த கதையெல்லாம் பெரும்பாலும் தமிழ்களும் கலந்த கதைகளாகவே இருந்தது. ஆங்கில சொற்களுடைய ஆதிக்கத்தை பார்த்தது வட்டார வழக்கு ரொம்ப இயல்பான ஒன்றாக இருந்தபோதும் கூட கொஞ்சம் அந்நியப்படுத்தி மிரட்டுற மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அதுக்குள்ள நுழைந்ததுக்கு பிறகு அதில் அதனுடைய ஈர்ப்பும் வேகமும் அதனுடைய என்ன சொல்கிறது அதனுடைய ஆழமும் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமான ஒரு எண்ணத்தை உருவாக்கியது தோற்றுவித்தது. அப்படின்னா நாஞ்சில் நாடன் ஐயா எனக்கு அறிமுகமானார். அதன் பிறகு அவரை தொடர்ந்து தேடி தேடி வாசிக்க ஆரம்பித்து அவருக்கு என்ன சொல்வது அவருக்கு சாகித்ய அகாதமி கிடைத்தது என்று சொன்னபோது நண்பன் செல்வேந்திரன் அவருடைய பதிவில் எழுதியிருந்தான் ஒரு வார்த்தை, என் தகப்பனுக்கு கிடைத்தது போன்ற பூரிப்பு எனக்கு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட அதே உணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. ஏன்னா அதை வாசிக்கக்கூடிய நேற்றை கூட அவர் பேசிட்டு சொன்னாங்க, ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருந்து தான் அவருக்கு உண்டான அந்த தோழர்களிலிருந்து கை போட்டு கொண்ட ஒரு தகப்பனார் இப்படி ஒரு வாஞ்சையோடு மகனோடு பேசுவாரோ அதே போன்ற ஒரு வாஞ்சையோடு பேசுகிற வாசகர்களிடம் அவரை தனித்து நிற்காம எந்த அவருடைய தார்மீக கோபங்கள் வெளிப்படுகின்ற கற்றை தொகுப்பு என்பது. ஆனால் அவருடைய புதிய உலகம் சிறுகதை உலகம் என்பது வந்து ரொம்ப வாசகருக்கு ரொம்ப அண்மையாக அவருடைய இதயத்துக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம கவனிக்கக்கூடிய சில விஷயங்களையே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக தனது நாஞ்சில் மொழியில் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான எழுத்துக்கு சொந்தக்காரன். அவரை போன வருஷமே அழைச்சு நம்ம பாராட்டிக்கிறோம். சற்று தாமதமாக தான் அவரை அழைத்து பாராட்டுகிறோம் என்ற போதும் கூட வீரக தமிழ் மன்றம் உங்களை மிகுந்த அன்போடு இங்கே வரவேற்பதை எனக்கு பெருமையாக இருக்கு. எங்களுக்கு எங்களோட பேசுவதற்கு மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களை சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
கண்டிப்பா ஒரு ஆபீதியில் வர இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். ஒரு 30 வருஷமாக அவருடைய எழுத்துக்களை நான் படிச்சுருக்கேன். இப்போ கூட நான் என்னுடைய புத்தகங்களை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது அவருடைய சிறுகதை தொகுப்பு உயிர்களத்தை எடுத்து தனியாக வச்சேன். ஏற்கனவே படித்ததுதான், ரெண்டு முறை படித்ததுதான், இன்னொரு முறை படிப்போம் அப்படின்னு இருந்த ஆளுமையுடைய எழுத்தாளரை சந்திப்பதற்கான வாய்ப்பை நீங்கள் தந்ததற்கு ரொம்ப நன்றி.